மூவி ரிவியூவில் பார்க்க போகிற படம் ரப்பர் பந்து. இந்த படத்தில் தமிழரசன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ், பாலசரவணன், காளி வெங்கட், இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. வாங்க இந்த படத்தோட ரிவியூவை பார்க்கலாம். படத்தில் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஏரியாவெலாம் ஒவ்வொரு ஏரியாலையுமே ஒவ்வொரு பெஸ்ட் பிளேயர் இருப்பாங்கல்ல, ஒரு பவுலிங்கில் இருக்கட்டும் பேட்டிங்கில் இருக்கட்டும், ஒவ்வொரு ஏரியாலையுமே ஒவ்வொரு பெஸ்ட் பிளேயர் இருப்பாங்க. அந்த மாதிரி ரெண்டு பெஸ்ட் பிளேயர்ஸ்க்கு நடக்கிற ஒரு கிளாஸ் தான். ஏஜ் அதிகமான பெஸ்ட் பிளேயரை ஏஜ் கீழே உள்ள பெஸ்ட் பிளேயர் ஃபில் பண்ணானா, அந்த ஏஜ் பெருசாக உள்ள பெஸ்ட் பிளேயர் அவங்க அப்ரூவ் பண்ணால் எந்த அளவு போராடுறான் அப்படிங்கிறத படம். பெஸ்ட் பிளேயர்ஸும் மாமா மருமகனாக இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த படத்தில் காட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக டேரக்டர் தமிழரசன் இந்த படத்தை ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிருக்காருன்னே சொல்லலாம். இதுவரையும் தமிழ் சினிமாவில் காட்டப்படாத ஒரு அழகான ஒரு லவ் வந்து இந்த படத்தில் இருக்குன்னே சொல்லலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்தில் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நெகட்டிவ்னு ஒன்றுமே பெருசாக கிடையாது. அங்கங்கே ஒரு சில இடங்களில் கண்டினியூட்டி மிஸ்டேக் பண்ணுறது இருந்துச்சு, அவ்வளோதான். நம்ம சின்ன வயசுலலாம் கிரிக்கெட் விளாண்டுமோ அந்த ஒரு மெமரிஸை இந்த படம் வந்து ரிகால் பண்ணிச்சுன்னே சொல்லலாம். அது இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். எல்லா காமெடிஸுமே ஒர்க் அவுட் ஆகிடுச்சுனே சொல்லலாம். எந்த ஒரு இடத்துலையுமே லேக் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே இல்லை. எல்லா இடமுமே வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அட்டகத்தி தினேஷ் இதுக்கு முன்னாடி அவர் நடிச்சிருந்த கேரக்டரை விட இந்த படத்தில் ஒரு இதான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அவர் ஒரு ஏஜ்டு லுக்கில் இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். இதில் வந்து அவர் ஏஜ்டு லுக்கில் அவரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ஒரு மெச்சூராகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்தில் தமிழரசனோட டேரக்ஷன் வந்து அவரோட ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டைல் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து ரெண்டு பேருக்குமே நடக்கிற கிளாஷ் மட்டும்தான் காட்டியிருப்பாங்க. படத்தோட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அப்படி டோட்டலாக படமே மாறிடும், வேறு ஒரு இடத்துக்கு இந்த படத்தை கொண்டு போயிருந்தே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு டிஎஸ்கே. காமெடி ஷோஸு அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தார். அவர் ஒரு ரகடான ரோல்னே சொல்லலாம். அந்த ரோலை வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தார். அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இது பார்க்கல, ஆனால் அவர் ரொம்ப பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். அந்த படத்தில் ஹீரோஸ்லாம் எந்தளவு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருந்தாலோ, அப்போலாம் ரெண்டு ஹீரோயின்ஸுமே ரொம்ப சூப்பராகவே ரோல் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸ்வஸ்தா விஜய் வந்து அவங்களாம் வந்து வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு அக்காவை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அந்த அளவு வந்து அவங்க கேரக்டராக வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஒரு அப்கிரேடில் தெரியுதா, அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த ஒய்ஃப் ரோல் இருந்த ஸ்வஸ்தா விஜய்னே சொல்லலாம். அவங்களோட ரோல் தான் அந்த படத்தை தூக்கி பிடிச்சிருந்தது கூட சொல்லலாம். ஓவரால் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமா கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு 18+ கண்டென்ட் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இருக்காது. ஒரு 90s கிட்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்களோட மெமரிஸ்லாம் ரீகால் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த படமாக இருக்குன்னு சொல்லலாம். ஓவரால் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமா கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த படமாக இருக்கும்.